இப்போ இந்த தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் வெளி உலகுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உண்மையில் அந்த தகவல் வெளியான போது நிஜமாகவே ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா செலிபிரிட்டி என்பதை தாண்டி பொதுவாகவே ஒரு இல்லற முறிவு அப்படிங்கிறது ஒரு வழி மிகுந்தது தான். அது யாராக இருந்தா என்ன, அந்த விஷயத்தில் நான் வந்து அஜித்தை வந்து நான் வந்து ரொம்ப அவர் மேலே ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்குது. என்னென்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் வந்து சிறப்பான ஒரு படம் வந்திருக்கும், அடடா இதோட தமிழ் சினிமாவே மாறப்போகுது, தமிழ் சினிமாவே அப்படி புரட்டி போட போகுதுன்னு நினைக்கும் போது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை படம் அப்படி தான் நான் கமர்ஷியல் படங்களை சொல்லுவேன். சூர்யா எனும் தயாரிப்பாளரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சூர்யா என்கிற நடிகரை விட தயாரிப்பாளர் மீது நமக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுது. ஏன்னா பொதுவாகவே தயாரிப்பாளர் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய நோக்கம் என்பது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் முதலில் வருகிற பெரிய படம்ங்கிறது கேஜிஎஃப் 2வாக இருக்கும். அதுக்கப்புறம் வலிமை இருக்குது, அப்புறம் பீஸ்ட் இருக்குது. விஜய் தரப்பில் என்னென்னா நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம டேட்டில் கை வச்சிடாதீங்கிற மாதிரி அவங்க. இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷ் இவங்களுடைய விவாகரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்மளும் ரொம்ப வந்து பர்சனலா அவங்க உணர்வுகளை மதிப்பு கொடுக்கணும். இருந்தாலும் அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்டுதான் ஆகணும். ஆனா உண்மையில அந்த தகவல் வெளியான போது நிஜமாவே ஒரு வருத்தமா இருந்தது. ஏன்னா செலிபிரிட்டி என்பதை தாண்டி பொதுவாகவே ஒரு இல்லற முறிவு அப்படிங்கிறது ஒரு வழி மிகுந்தது தான். அது யாரா இருந்தா என்ன, ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குமோ அதே வழி தான் அவங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த மன முறிவுகளுக்கு வந்து ஒரு வலுவான காரணம் இருக்கும். இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனுஷ் இந்த முடிவை எடுத்தது அவருக்கு நியாயமாக இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யா தனுஷ்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து தவறான முடிவுன்னு அவங்க சொல்லக்கூடும். அதே மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு அது சரியான முடிவாக இருக்கும், இவருக்கு வந்து அது ஒரு தவறான முடிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு நியாயம் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக முடியாது அப்படிங்கிறது. அதே நேரம் ரசிகர்கள் எப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த செலிபிரிட்டிகள் சார்ந்தது அப்படிங்கிறதுனால அதை ஒரு செய்தியாக அதுக்குள்ளார என்ன இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பேராவலை வந்து அவங்க காட்டுவாங்க. பட் ஊடகங்கள் வந்து அதற்கு வந்து பலியாகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா பொதுவாகவே ஊடகங்கள் என்பது திரைப்படங்களை பற்றி தான் பேசணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து அந்த திரைக்கலை மீது ஒரு ஆர்வத்தையும் அவர்களுடைய ரசனையையும் வளர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஊடகங்கள் சினிமாக்காரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து ஊடகங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த திரைக்கலைஞர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. இப்போ இந்த தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் வெளி உலகுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே ஒரு மனமுறிவு ஏற்பட்டது, நீங்கள் வந்து அவரவர் பாதையில் உங்களுடைய மிச்ச காலத்தை பயணிக்க போகிறீங்க. அதை நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் உங்கள் வழியில் போயிருக்கலாம். அதை நீங்கள் எதுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா மூலம் இந்த உலகத்துக்கு சொல்லி அதற்கு வந்து பல பேர் வந்து மோசமாக கமெண்ட் அடித்து அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு கூடுதல் வலி நிச்சயமாக கொடுக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே என்னென்னா உங்கள் கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற மன முறிவாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு குழந்தை பிறந்தது குழந்தைக்கு பேர் வைக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது சார். இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்ததுலேருந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுகிறது தாண்டி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வயசில் ஸோ அரசியலும் ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையல, படமும் அண்ணாத்தையும் வந்து பல விமர்சனங்கள், உடல்நிலை சரியில்லை, இப்போ இந்த ஒரு மகளுடைய மனமுறிவு வேறு இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தை அந்த வயசில் தாங்கிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாருமே. ஒரு நார்மலான ஒரு வீட்டில் நடக்குது, அங்கே வந்து ஒரு பையனுடைய அப்பாவோ பொண்ணுடைய அப்பாவுக்கோ ஒரு 70 வயசு ஆகும்போது அவருக்கு என்ன வழி ஏற்படுமோ அதே வழி தான் இன்றைக்கி ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக. அதே நேரம் ரஜினிகாந்து ரசிகர்கள் என்ன நினப்பாங்க அப்படின்னா, அடரா நம்ம தலைவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் அவங்க வீட்டில் நடந்துருச்சு, அதை இவர் எப்படி தாங்கிக்குவார், அவருடைய உடல்நிலை இதுக்கு வந்து ஒத்துழைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும்.
ஸோ ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள் நடப்பதை வந்து யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான், அது இயற்கை தான் அப்படின்னா. ஆமாம், சரி சார், இப்போ இந்த அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சப்போஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க, இவங்கன்னு இல்லை வேறு யாராவனா இருக்கட்டும், பிரிஞ்சிருந்தாங்கன்னா வேறு வேறு விஷயங்கள் பேசியிருக்க மாட்டாங்களா சந்தேகத்தின் அடிப்படையில்? சும்மா வதந்திகள் மாதிரி பரப்பி இல்லை, அதற்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே அந்த விஷயத்தில் நான் வந்து அஜித்தை வந்து நான் வந்து ரொம்ப அவர் மேலே ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்குது. என்னென்னா, உங்களுடைய தொழில் வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும், என்ன ரெண்டையுமே நீங்கள் கலக்கக்கூடாது, அதுதான் ஒரு சரியான விஷயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை சார்ந்தது. இதை போய் நீங்கள் உங்கள் ரசிகன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் அதை போய் இவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பொண்ணு என்ன இப்படி இருக்குது, வெள்ளையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நெட்டையாக இருக்குது, குட்டையாக இருக்குன்னு 1008 கமெண்ட் அடிப்பேன். அதை நீங்கள் அவனிடம் சொல்ல போகும்போது தானே இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய விருப்பம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வரவே வராது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள், நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே என்னன்னா, அது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஒரு நடிகர் வந்து அவர் அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, அடுத்த படத்தோட பேர் என்ன சொல்ல மாட்டாங்க, அதில் உங்கள் கேரக்டர்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் மக்கள்கிட்ட, ஐ மீன் ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், அதை வந்து இவங்க ரகசியமாக வச்சுக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வந்து வெளியில் பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து இவங்க பகிர்ந்துக்குவாங்க. ஸோ ஒரு பெரிய முரண்பாடே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி சார், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒவ்வொரு வருஷம் பொங்கல்னாலே அந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் தாண்டி படங்களை தான் பெருசாக கொண்டாடுவோம். இந்த வருஷம் பொங்கல் எப்படி போச்சு? பொங்கல்ங்கிறது வந்து இப்போ நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு வழக்கமான ஒரு பொங்கல் தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா, இந்த சினிமா ரசிகர்களுக்கு பொங்கல் அப்படிங்கிறது வெறுமனே சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு திங்கிறதோடு அடங்கிடாது. அவன் வந்து ஒரு 4 படமாவது பார்த்தா தான் அவனுக்கு பொங்கலை கொண்டாடுன ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதிலும் முக்கியமாக அவன் விரும்புகிற, அவன் ஆராதிக்கிற ஒரு நடிகருடைய படம் தியேட்டருக்கு வந்து அங்கே போய் சட்டையை கிழிச்சிக்கிட்டு படத்தை பார்த்தா தான் அவனுக்கு அந்த சந்தோஷமே இருக்கும். அந்த அனுபவம் இந்த முறை வந்து அந்த ரசிகர்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை வலிமை படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கொரோனா பரவல் காரணமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதே நேரம் வேறு சில சின்ன பட்ஜெட் படங்களும், இப்போ கொம்பு வச்ச சிங்கம்னா மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு. பட் அந்த படங்களுக்கு ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அதுக்கு காரணம் படத்தின் தரமா அல்லது இவங்க எதிர்பார்த்தது இந்த படத்தை அல்ல அப்படிங்கிறது காரணமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே சார், இப்போது உங்களுக்கே ரிலீஸ் ஆகியிருந்தால் நிறையா படங்கள் வந்தது. என்ன சொல்ல போகிறாய், இந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுடைய கருத்து என்ன இந்த படம் குறித்து? என்ன சொல்ல போகிறாய் படத்துக்கு வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம், பட் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அதே நேரம் நான் அந்த படத்தை பார்த்தேன், பட் என்னை அந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா, இதே மாதிரி நிறைய படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல படங்களுடைய தொகுப்பாக அந்த படம் இருந்தது. ஸோ அதனால் அது பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு மோசமான தோல்வி வந்ததுக்கு காரணம் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் மட்டும் காரணம் இல்லை, அந்த படத்தின் கதாநாயகன் அஸ்வின் மீது ஏற்பட்ட ஒரு எரிச்சலும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு தெரியும், அந்த பட விழாவில் அவர் பேசிய பேச்சு வந்து பெரிய அளவில் சர்ச்சையானது. அதனால் இவன் உள்ளே போகும்போதே இந்த படத்தில் என்ன குறை இருக்கும், இந்த அஸ்வினை ட்ரால் பண்ணலாங்கிற மனநிலையிலே உள்ளே போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவறை வந்து ஒரு பூதாகரமாக்கப்பட்டு அந்த படத்தினுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்காம போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இது எதனால் கேட்குறோம் அப்படின்னா, டெலிவிஷன்லேருந்து சினிமா போகிறாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கவின் வந்து பிக்பாஸில் இருக்கும்போது அவருக்கு பேர் அப்படி இப்படின்லாம் வந்தது, கொஞ்சம் பேடாக வந்தது, எல்லாம் வந்ததை தாண்டி லிஃப்ட்டு படம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வாங்கிடுச்சு. இவருக்கு வந்து டிவியில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பேர் இருந்தது, நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது. ஸ்டேஜில் பேசின ஒரே ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச்சால் மக்கள் மனசு இந்த அளவுக்கு மாறி போகுமா, ஒருத்தர் வெறுக்கிற அளவுக்கு? அதான் இதில் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த சினிமா பார்க்கும் ரசிகர்கள் அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும். என்னென்னா, இப்போ அஸ்வின் பேசின பேச்சு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களிடம் போய் சேர்ந்துருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அது சினிமா ரசிகர்களாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். பட் என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு, அது உண்மை. ஒருவேளை பார்த்திங்கன்னா 2-3 கதை கேட்டேன், நல்லா இல்லை, எனக்கே தூக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் இயல்பாக பேசியிருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. நான் 40 கதை கேட்டு நான் தூங்கினேன் அப்படின்னு அந்த விஷயம் இருக்குல்ல, அப்போ உன்னை தேடி வந்த 40 பேர் முட்டாளு, நீ ஒரு பெரிய அறிவாளியா அப்படின்னு ஒரு கேள்வியும் அது கூடவே வந்துருச்சுல. எல்லாத்துக்கும் மேலே இப்படி சொன்ன அஸ்வின்
அந்த அந்த வார்த்தையை உண்மையாக்குற மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருந்தாருன்னா இப்போ இன்றைக்கு ட்ரால் பண்ணுற அதே ஆள், ஏ அவன் 40 கதை வேணான்னு சொன்னாலும் சூப்பராக ஒரு கதையை பிடிச்சாம்பாருன்னு அதே வாயே சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த கதை ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் கூட அந்த வீடியோலாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்பா 40 கதையை கேட்டு தூங்குனியே, இந்த கதையை கேட்டு தூங்கியிருக்கக்கூடாதா? நீ தூங்காததுனால நாங்கள் வந்து தூங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து கமெண்ட் அடித்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அப்புறம் என்னென்னா, என்ன தான் நீங்கள் வந்து சின்ன திரையில் வந்து மனம் கவர்ந்தவராக இருந்தாலும் பெரிய திரைங்கிறதே வேறு தான். இப்போ நீங்கள் அஸ்வின் எடுத்துக்கிட்டால் கூட, குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா அவர் சமைப்பார், மற்ற எல்லாரையும் விட சூப்பராக சமைப்பார். நான் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன். அதன் மூலம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆணலகனாக அந்த ப்ரோக்ராம் வந்து அப்படி கட்டமைக்கும். தொடர்ந்து இவர் வந்து ஒரு பேரழகன், இவர் ஒரு ஹேண்ட்ஸம், இவருக்காக இளம்பெண்களே ஜொல்லு விடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம மேலே அப்படி திணிச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் சினிமாக்களில் வந்து வெறும் அழகு மட்டுமே உங்களுக்கு போதாதுல்ல, நீங்கள் அந்த கதாபாத்திரமாக இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருக்கு எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒரு பெரிய அவர் இதாக வரலை. டான்ஸ் ஆடுறாரை தவிர ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் அவரை பார்க்கலாம். ஆனால் படத்தில் பார்க்கும்போது அதுக்கு இன்னும் ஒரு உழைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த தோல்விக்கும், அந்த படத்தில் வந்து அவரை ரசிக்க முடியாமல் போனதற்கும், அந்த விழாவில் அவர் பேசின பேச்சு மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ படத்துக்கு அவர் செய்ய வேண்டிய நேர்மை வந்து 100% இல்லைன்னு கூட நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இன்னொன்று, நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்களில் இப்போது 80s டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ரீதியான படங்கள் நிறையா இருந்தது. அப்புறம் ஒரு கமர்ஷியல் எரா மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தாண்டிட்டோம். இப்போ திரும்ப மக்கள் வந்து இந்த கண்டென்ட் ரீதியான படங்களை வந்து அதிகம் விரும்புகிறாங்க. கமர்ஷியலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இந்த மாதிரி படங்களை அதிகமாக பார்க்குறாங்களே, இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா காலத்திலையுமே நல்ல கண்டென்ட் படங்களுக்கான வரவேற்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு சிறப்பான ஒரு படம் வந்திருக்கும், அடடா இதோட தமிழ் சினிமாவே மாறப்போகுது, தமிழ் சினிமாவே அப்படி புரட்டி போட போகுதுன்னு நினைக்கும் போது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குப்பை படம். அப்படி தான் நான் கமர்ஷியல் படங்களை சொல்லுவேன். ஒரு கமர்ஷியல் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து அப்படி புரட்டி போட்டுட்டு போயிடும். ஸோ இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த முள்ளு மலர் மாதிரியான படங்கள் எல்லாம் இங்கே கொண்டாடப்பட்டு தமிழ் சினிமாவே ஏறக்குறைய மலையாள சினிமா மாதிரி, ஒரு பெங்கால் சினிமா மாதிரி மாறப்போகுதுங்கிற கனவு, எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு முரட்டு காலைன்னு ஒரு படம், சகல கலாவலன்னு ஒரு படம். ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்க. அதுதான் முக்கியமாக நடந்தது. அதுக்கடுத்து நீங்கள் தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த படங்களையெல்லாம் பாருங்களேன். அது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குட் கண்டென்ட் படங்களாக தான் இருக்கும். இப்போ அழகி மாதிரி, காதல் கோட்டை மாதிரி, சேது மாதிரி நீங்கள் நிறைய படங்களை சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த படங்களில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து தமிழ் சினிமாவிலேருந்து பிடுங்கி வெளியில் எரிய முடியல. இப்போ ஜெய்பி மாதிரியான சில படங்கள் தான் அந்த மாதிரியான ஒரு அட்டெம்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னென்ன இன்றைக்கு அது முக்கியமாக, அதுக்கு வந்து நம்ம இந்த கோவிட்க்கு தான் நன்றி சொல்லணும். இந்த கோவிட் வந்ததுனால் ஒரு ஊரடங்கு, அதனால் மக்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறாங்க. பேரலலாக வந்து ஓடிடின்னு ஒரு சந்தை எப்படி வளருது, அதில் வந்து உலகத்தரமான படங்களையெல்லாம் பார்க்குற வாய்ப்பு வந்து இந்த மக்களுக்கு கிடைக்குது. அதன் மூலம் அவர்களுடைய ரசனை வந்து வேறு ஒரு நிலைக்கு வருது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்த மாற்றங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கி நல்ல படங்கள் அப்படின்னா மக்கள் வந்து அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன, அது வந்து ஒரு நல்ல மாற்றம். எதிர்காலத்தில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், இப்போது ஜெய்பீம் படம் பற்றி கூட பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்காருடைய அஃபீஷியல் யூடியூப் பேஜில் கூட அந்த படத்துடைய ஒரு சீன் எடுத்து போட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் அது நம்மளுடைய சினிமாவுக்கு. சூர்யா எனும் தயாரிப்பாளரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சூர்யா என்கிற நடிகரை விட தயாரிப்பாளர் மீது நமக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுது. ஏன்னா பொதுவாகவே தயாரிப்பாளர் அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் என்பது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் சூர்யா பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் வந்து ஒரு தயாரிப்பாளராக இயங்கலை. ஏன்னா அவருடைய பேனர் தயாரித்த பல படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த படமாக இருக்கும். அதே நேரம் அந்த படங்கள் வந்து கமர்ஷியலாக அவருக்கு நஷ்டத்தை கொடுத்த படங்களும் இல்லை. அது ஓடிடியில் வந்தாலும் சரி, தியேட்டரில் வந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை தான் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஜெய்பீம் படத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜெய்பீம் படம் பார்த்திங்கன்னா அவருடைய மற்ற படங்களை விட ஒரு மிகப்பெரிய லாபத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதன் மூலம் மற்ற தயாரிப்பாளர்களே புரிஞ்சுக்கலாம், நல்ல படம் எடுத்த யாரும் வந்து நஷ்டப்பட்டுட மாட்டாங்க. அதுதான் முக்கியம். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த படத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் படத்தில் நீங்கள் அடைகிற லாபத்தை விட அதிக லாபத்தை நல்ல படங்கள் எடுத்தும் அடையலாம் அப்படிங்கிறது தான். அதை வந்து சூர்யா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஒரு மறைமுக செய்தியாகவே சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கும்போது
அந்த கதை அமைப்பு படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எகிரிடும். என்னென்னா ஒரு பாடல் காட்சி இருக்கும், அஞ்சு பாடல் காட்சி இருக்குது, அப்புறம் ஃபைட்டு, ஆக்ஷன் பிளாக்கு, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டே எகிரிடும். அப்போ நீங்கள் என்ன தான் பெரிய விலைக்கு வைத்தாலும் அதில் லாபங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஜேபி மாதிரி ஒரு சிறந்த படத்தை எடுக்கும்போது இந்த மாதிரியான வெட்டி செலவுகளே இருக்காது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் தயாரிப்பு செலவும் குறைவாக இருக்கும், லாபமும் நிறைவாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையாவது இந்த தயாரிப்பாளர்கள்லாம் ஜெய்பி மாதிரியான ஒரு நல்ல படங்களை எடுப்பதற்கு நகர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் கிடைக்கும். அதுதான் நம்ம ஓகே சார். இப்போ இந்த பொங்கலுக்கு தான் பெரிய படங்கள் இல்லை, சம்மருக்கு ஒரு பெரிய கிளாஷே இருக்கும் போல். கிட்டத்தட்ட கேஜிஎஃப்க்கும் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் ஏப்ரல் 14 வச்சுருக்காங்க. ஒரு சில பேச்சுகள் வந்து பீஸ்ட்டும் அந்த மாதிரியான டேட்டில் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ பீஸ்ட் அப்படின்னா இங்கே ஓகே, விஜய் சாருடைய படம் வந்து ஒரு பெரிய ரீச் இருக்கும். கேஜிஎஃப் போன்ற படம் வரும்போது ஒரு நேஷ்னல் லெவல்லேயே அதிக இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இந்த சம்மர் கிளாஷ் எப்படி இருக்க போகுது சார்? அதாவது உண்மையை சொல்ல போனால் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை தென்னிந்திய திரையுலகிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் கூட பல விநியோகஸ்தர்கள் தியேட்டர்காரங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மாதம் அந்த வந்து இந்த கோவிட் வந்து பீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தியேட்டர்கள் இதே 50% ஆக்குபென்சியில் இருக்கலாம், ஒருவேளை 100% நீங்கள் தியேட்டரை மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க. பட் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி மார்ச் மாதம் தியேட்டர்கள் திறக்கப்பட்டாலும் பெரிய படங்கள் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்குன்னா ஏப்ரல்லேருந்து தான் பெரிய படங்கள் 1/1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் KGF 2 ஆல்ரெடி அவங்க வந்து தியேட்டர் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஏப்ரலில் முதலில் வருகிற பெரிய படம்ங்கிறது KGF 2 இருக்கும். அதுக்கப்புறம் வலிமை இருக்குது, அப்புறம் பீஸ்ட் இருக்குது. விஜய் தரப்பில் என்னென்னா நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம டேட்டில் கை வச்சிடாதீங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ எதற்கும் துணிந்தவன் 1st February அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ உள்ள சூழலுக்கு அது 1st February வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஏப்ரல் மாதம் தான் வரும். அப்போ சன் பிக்சர்ஸுடைய 2 ஏப்ரலில் வரும் அப்படின்னா இப்போ அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கும்? இப்போ எதற்கும் துணிந்தவன் வந்து ஆல்ரெடி சென்சார் ஆனதுனால அந்த படத்தை தான் முன்னால் கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கணிச்சுட்டு விஜய் தரப்பில் வந்து இந்த மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறமா every 2 weeks பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிலவரம். பட் அதில் எத்தனை படம் வந்து வெற்றி அடைய போது ரசிகர்களை சந்தோஷப்படுத்த போதுங்கிறது தெரியாது. பட் தியேட்டருக்காரங்களுக்கு வந்து ஏப்ரலிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான். ஏன்னா படம் சுமாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் இருக்கும். ஸோ அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். சும்மா சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார், நிறையா விஷயங்கள் தெரிய வச்சதுக்கு நன்றி. இந்த இயர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க எங்கள் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னோடனே, அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் காமெடி பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்பில்ல, இல்லை இல்லைப்பா.